சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானத்துலேருந்து உங்களை முழிக்க வைக்கிறது எனக்கு உங்களை விட கஷ்டம். ஏன்னா அது வலியே வந்து தூங்குற குழந்தையை எழுப்பிக்கிட்டு வெளியில் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிற கதை கூறுமா? அப்பா அம்மா அவங்க ஆசையினால் ஒரு குழந்தைய தூங்கின்னு இருக்கிற குழந்தைய அசந்து தூங்கின்னு இருக்கிற குழந்தைய பாதுகாத்துக்கு இவங்களுடைய ஆசை வெறியினால் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லாதனால அதை எழுப்பி வலியை எழுப்பி தியேட்டருக்கு கொண்டு போய் வச்சு அதுக்கு அது தேவையா? அப்படி தான் நம்ம வந்து இங்கேருந்து பிரிகிறோம் இறைவன்கிட்டேருந்து. தூக்கம்ன்ற இடத்துல தாங்க அவர் இருக்கார், பரம்பொருள் இருக்கார், இறைவன் இருக்கார். இப்போ உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கிட்டு மிக மிக மெதுவாக முகத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டு வெளி ஒளியை வந்து மிக மெதுவாக உங்களுடைய கண்களுக்கு பழக்கப்படுத்தி கண்களை தருங்க. எவ்வளோ பேர் கஷ்டமாக இருந்தது இப்போ பண்ணது வந்து தாங்க முடியாமல் கண்ண முடிந்தீங்க. உண்மையை சொல்லுங்கள், எனக்கு இது பழக்கம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு இருட்டை நீங்கள் சகஜமாக்குறீங்க, உள்ளுக்குள்ளே ஒளியின்மையை சகஜமாக்குறீங்க, எண்ணமின்மையை சகஜமாக்குறீங்க. வழக்கமாக வினை உரிச்சொல் போடும், அப்ஜெக்டிவ்ஸ் போடும் இல்லையா, அதை போடாமல் நிறுத்தவே முடியாது எண்ணத்தை, கரெக்டா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இருந்ததுன்னு ஒரு மனம் சொல்லும், இல்லையே அப்படி சொல்லக்கூடாது, நம்ம இருந்தால் கூட இவர் எதிர்க்க அப்படின்னு இன்னொரு மனம் சொல்லும், சபைன்னு நினச்சிக்கும் இல்லையா. சபையில் இப்படி சொல்லக்கூடாது, நம்ம இப்படி அனுபவிச்சிருந்தால் கூட அப்படி சொல்லக்கூடாது. பட்டு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க இது எல்லாமே பதிவுகள், பாஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ், புரியுதா? ஸ்கூலில் டீச்சர் கேட்கும்போதே அப்படி தானே பாருங்க, இப்போ இது என்ன தெரியுமா, இப்போ போட்ட கணக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே பாதி பசங்களுக்கு வந்து தெரியாட்டி கூட தெரியும் அப்படின்னு சொல்லும், சிலது பயந்துக்கிட்டே இருக்கும், இது தெரியவே தெரியாது, நிஜமாகவே தெரியாது. இப்போ தான் அவங்களையே எழுதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த கணக்கை, ஸோ தெரியவே தெரியாது, இதை போய் எப்படி நான் வந்து தெரியும் சொல்லுவேன் அப்படின்னு நாங்கள் ஒரு குழம்பி தடுமாற்றமாக இருப்போம். எல்லாத்துக்குள்ளேயும் அறிவு வேலை பண்ணிக்கிட்டு, கரெக்டா? அந்த வேலை பண்ணுற அறிவு பார்த்தீங்களா, தெரியும்னு இன்னும் சொல்லலை, தெரியாதுன்னு சொல்லலை, ஆனால் அங்கே எல்லாத்துக்கிட்டையும் அறிவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த அறிவு தான் வந்து இறை சுரூபமே. தெரியும்னு அவன் சொல்லிட்டான்னாலும் அது வந்து அவனுடைய நான் வந்து பேச வச்சுது, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உட்காந்துருந்தீங்கல்ல, எதுவாக உட்காந்துருந்தீங்கல்ல, எண்ணம் வந்தது எண்ணம் வரல, உலக விவகாரங்கள் வந்தது வரல, உங்களை பற்றி வந்தது வரல, உங்கள் உறவுகளை பற்றி வந்தது வரல, நாளை பற்றி வந்தது, நல்லது கெட்டதை பற்றி வந்தது, வாழ்வு தாழ்வை பற்றி வந்தது, எதை பற்றி ஆன்மீகத்தை பற்றி வந்தது, எதை பற்றி வந்தது வரல, ஆனால் வந்தது வரதல் வரலை அப்படின்றதெல்லாம் ஏதோ ஒன்றுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. அது ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நினப்பு வந்தது, கரெக்டா? அது போகிறதே கிடையாது, அப்புறம் அந்த நினப்பு போயிடுச்சு, வேற ஒரு உணர்ச்சி வந்தது, இவைகளெல்லாம் காட்சி பொருள்களாக மாறிக்கிட்டே இருக்கே தவிர காணுபவன் மாறுவதே இல்லை. காணுபவன் ஆன்மபொருளே, அது உடல் கொண்டு பார்க்கவில்லை. நீங்கள் உடல் கொண்டு பார்ப்பது வந்து அது துரத்தி விடப்பட்டதால், அதிலிருந்து நீங்கள் பிரிந்ததால் நீங்களாக தனி நானை கற்பித்து கொண்டு நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிட்டீங்க, புரியுதா? இது பேர் என்னன்னா வந்து விசாரிக்காத தன்மை, இல்லை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெரிய கோடீஸ்வரராம் அமெரிக்காவில், அவருக்கு தமிழ்நாட்டு கோவில்கள் இந்து மதம் அது இதெல்லாம் பிடிக்குமா? சரி, அன்னதான சத்திரம் ஒன்று, தானத்திலேயே உயர்ந்த தானம் அன்னதானம், அதை பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணாரா, ஒரு
20 வருடம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு $500,000 போட்டுறோம். 5 லட்சம்னா 5 லட்சம்னா கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து 50 ரூபா 60 ரூபா வந்து 50 ரூபா 60 ரூபா. ஸோ 5 லட்சம்னா 5 லட்சம்னா 5×5 250 லட்சம் இல்லை 50 ரூபா 250 லட்சம் 2.5 கோடி ரூபாய் அந்த காலத்தில். அப்போல்லாம் 10% இன்ட்ரெஸ்ட் வச்சுங்க. 250 லட்சத்துக்கு 10% எவ்வளோ? கிட்டத்தட்ட 25 லட்சமா 25 லட்சம். இது இப்போ ரேனம் இன்ட்ரெஸ்ட். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? 12×24 லட்சம் சொச்சம். 12×2 2 லட்சம் சொச்சம். அந்த காலத்தில் 2 லட்சத்தில் என்ன ஜமாய்க்கலாம் நினச்சிப்பா? 20 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடலாமா இல்லையா ஒரு மாதம் பூரா அன்னதானத்துக்கு? அவர் பெரிய ரொம்ப டைட்டு பிஸி மேன். இங்கே வந்து நம்பிக்கையான பேர் வழின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் வாங்கி கொடுத்து ஃப்ரீயாக இந்த இதையும் பேங்க்கில் போட்டு ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் போட்டு வருஷா வருஷம் 25 லட்சம் மாதம் மாதம் அதுக்கேற்ற மாதிரி 2 லட்சம் க்ரெடிட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுவோம் தினம் மத்தியானம் அன்னதானம் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரோம். அவர் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு ஏதோ ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்தியாவை பார்க்கணும்னு சொன்னப்போ அவருக்கோசரம் வர வேண்டிய சூழ்நிலை அதே கும்பகோணத்துக்கு வந்தாராம். எதேச்சியா அவனுக்கு சொல்லாமையே வந்தாராம். ஒரு 4-5 பேரோட வந்தாராம். அவனுக்கு ஆஃபீஸு மேனேஜரு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை பூ புளி பருப்பு வாங்குறதுக்கு சமயக்காரங்க எல்லாருக்கும் சேலரி எல்லாம் அங்கே வருதான். அக்கௌண்ட்டு மாதம் மாதம் வருதான் வருஷா வருஷம். இந்த மாதிரி இந்த வகை ரா செலவு அப்படின்னு போட்டு கரெக்டாக 2 லட்சத்துக்கு கணக்கும் வருதான் இல்லை சூப்பராக இருக்குது. கணக்கில் பார்த்தா எல்லாம் சூப்பராக இருக்குது. நேரம் வந்து கரெக்டாக வந்து நம்மளே போய் சாப்பிடலாம் அந்த இடத்துக்குன்னு போயிட்டு போய் அந்த சத்திரத்துக்கு போகிறாராம். குப்பை கூலமாக அப்படியே கிடக்கும். மனுஷனே வாசம் பண்ணாத இடம் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்க்குறாராம். பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு 12:30 மணிக்கு ஒரு இவன் வரானாம். ஒரு ஆள் வந்து பெரிய இந்த சைக்கிள் ரிக்ஷா இருக்குல்ல 3 வீல் வச்சது கூட்ஸ் ரிக்ஷா அந்த மாதிரி வரானாம். பாத்திரங்களை மாத்திரம் எடுத்துகிட்டு வரலாம். இவர் வந்து அந்த மேனேஜர்னு அப்பாயிண்ட் பண்ணவர் வந்து 5 வருஷத்தில் எவ்வளோ உருவெல்லாம் மாறி அவர் வந்து ஏதோ வெளில வந்து பேசுகிறாராம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பூரா சாப்பாடு என்னமோ பண்ண பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போகிறாங்கன்னு அவர் பார்க்குறாராம். பின்னாடியே போய் போப்பா ஃபாலோ பண்ணப்பா பார்த்தா ஊர் முனையில் வந்து ஒரு சாப்பாடுக்கு வந்து இவ்வளோ ரூபாய் ஆகும்னு நிச்சயிச்சிருந்தா அதுக்கு ஏதோ ஒரு ரைஸ் இருக்கும் இல்லை அவ்வளோவுக்கும் சாப்பாடை பண்ணிடுது. ஒரு மாதத்துக்கு 2 லட்சம்னா ஒரு நாளைக்கு 3×18 கிட்டத்தட்ட 6000 ரூபாய் சொச்சதுக்கு ஒரு நாள் செலவு இருக்கணும் கரெக்டுங்களா? 6000 ரூபாயில் சாப்பாடு செலவு மொத்தம் ஒரு 4000 ரூபாய் இருக்கணும். 4000 ரூபாய் சாப்பாட்டை 10000 ரூபாய்க்கு விற்று போருமா மீதி 6000 ரூபாய் அவர் வாங்கிட்டு போகிறாரோம் போருமா எக்ஸ்ட்ராவாக 4 போட்டு 6 வாங்கிக்கிட்டு அவரே இன்னொரு சைடில் வந்து ஒரு புது மெஸ் ஆரம்பித்து அங்கே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது அப்படியே கிடக்கும். ஒரு வாரம் சைலண்ட்டாக தங்கினாரோம். புதுசாக மெசேஜ் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரோம். யாருக்கு? அவருக்கே. அவன் அமெரிக்காலேருந்தே ஃபோன் பண்ண வச்சாரான். அந்த காலத்தில் இருந்த ஃபோனு ஃபோன் பண்ண வச்சு இந்த மாதிரி நான் ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் அன்றைக்கி வரேன் அப்படின்னாராம். சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து பார்க்குறாராம். பார்த்தா இவங்க அப்படியே ஒட்டாட்ட அடிக்கிறாங்க சரி பண்ணுறாங்க. ஒரு வாரம் தான் சொன்னாராம். இவனும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறான்னு அவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியலையாம். கரெக்டாக அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டாராம். கிச்சன் ஆரம்பிக்கல இன்னும் பொறுமா ப்ராப்பராக. 100 பேர் அங்கே வந்து உட்கார வைக்க முடியல. அவர் ஒரு வாரம் கழிச்சு வரப்போகிறேன்னு சொன்ன நாளுக்கு 2 நாள் முன்னாடியே தடால்னு அங்கே போனாராம். ஏன்னா அவருக்கு தெரியல, அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அன்றைக்கு வரைக்கும் மேலே முடியலன்னு அவருக்கு தெரியும். அப்போ தானே கையும் கழுவும் பிடிக்க முடியும். ஒரு 2 நாள் முன்னாடி அவர் சொன்ன குறிப்பிட்ட நாளுக்கு 2 நாள் முன்னாடி அங்கே போகிறாங்க. என்ன மாதவன் என்ன ஜம்மன் போயின்ட்டு போல் இருக்கேன், பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கீங்க மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை? ஆமாம் 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 அதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி சரி
ரெண்டு நாள் முன்னாடியே வர நேர்ந்தது. இங்கே டோக்கியோக்கு வந்தேன், அப்படியே வந்துட்டேன். கேட்டக்க தானே, இங்கேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ளைட் தானே, இங்கே வந்துட்டேன் அப்படின்னாலும் சரி. என்ன சுவாமி, என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லலாம், என்ன எப்படி பண்ணிருக்கேன், அக்கௌண்ட்ஸ் கம்மிங் அப்படின்னு பார்த்தேன். அவ்வளோ தான், எல்லாம் அப்போ தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக, இன்னும் மூட்டையும் பிரிக்கப்படாமல். ஏன்னா எல்லாத்தையுமே வெளில இல்லை பண்ணுறாரு. 4000 ரூபாய் வச்சு தினம் மேனேஜ் பண்ணி 10000 ரூபாய் பண்ணிட்டு இருக்காருல்ல அவர், அதில் ஒரு 6000 ரூபாய் சம்பாதிச்சுருக்காருல்ல, எப்படி சொல்லுவார், என்ன தினம் வராங்களா, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்குலாம் அட்டண்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எதுவும் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்களா, என்ன விஷயம் காமிக்கணும். ஆமாம், உங்களுக்கு அனுப்பிச்சதே தான் பாருங்க, பார்த்தா ரிஜிஸ்டரில் நிறைய பேர், 100 பேர் போர் போட்டிருக்கோம், சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி வந்து என் கையால் நான் பரிமாற போகிறேன், அழிச்சிட்டு வாங்க, அவங்கள போட்டு வரதா நான் சாப்பிட போகிறேன், என்ன பண்ணுவார், போத்தையிலும் வந்துட்டாராம். இது இது என்ன காரணம், விசாரமின்மை. நான் இப்படி பண்ணது நம்மளை சூறையாடி இருக்கு 4 பில்லியன் வருடமா. மனிதனை ஆன்ம ஞானம்ன்றது எங்கேயோ வந்து வேற்று கிரக வாசிகளுக்கு பண்ணுறது இல்லை, முடிந்த நிலை. இந்த மனிதன் வாழும் இந்த பூமியில் தான் அந்த நிலையை சொல்ல முடியும். அதனால தான் அத்தனை மகான்களும் அறுதியிட்டு உணர்ந்து, ஐயோ இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மனுஷனுக்கு, இந்த உடம்பு கிடச்சிருக்கிறது, இதில் தோண்டி துருவி அவன் தன்னை விசாரிச்சிடணும் அப்படின்றது தான் விசாரம் இன்மை தான் வந்து தனி எண்ணம் தான் பிறவி. தனி எண்ணம் வந்து உடம்பை பற்றி தானே பேசுது, உங்களை பற்றி தானே நீங்கள் பேசுகிறீங்க, கரெக்டா? எனக்கு ஆன்ம ஞானம் இல்லைன்றது கூட எனக்குன்றது நானை பற்றி பேச்சு தானே, அது எனக்கு என்னன்னு புரியல, அது புரிஞ்சுது கொஞ்சம். அதனால தான் இந்த புரிதல், அறிதல், தெரிதல், இதை கடந்து தான் ஆன்ம ஞானம் இருக்குன்றது ஃபஸ்ட்டு இங்கே மூடி மறைக்கப்பட்டிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இதிலெல்லாம் வேட்டையாடுறாங்க போலி குருமார்கள், உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. தூக்கத்தை என்ன புரிய வைப்பீங்க, தூக்கத்தில் தானே பிறக்கிறோம், குழந்தை தூங்கிக்கிட்டே தானே இருந்தது உள்ள, வயிற்றுள்ள கர்ப்பத்துள்ள செல்லு தூங்கிக்கிட்டே தானே இருந்தது, உடம்பு வந்து வெளியில் வந்து அந்த நியூபிட்டல் கார்டை கட் பண்ண பிறகு தானே அழுக, அந்த பிளாஸ்மா உடஞ்ச பிறகு தானே அழுக, வெளி கிளைமேட்டு ஃபஸ்ட் அட்டாக்கு ஃபுல்லாக எல்லாம் அங்கே சர்வ் பண்ணப்பட்டதா இல்லையா, கதை மனமே இல்லாமல் சர்வ் பண்ணப்பட்டதா இல்லையா, அதெல்லாம் தாமச மனம் பொறுமா. நம்மக்கிட்ட இருக்கிற செல்லெல்லாம் எப்படி இருக்குது, தாமச குணமாக இருக்குது, டல்லாக இருக்குது. அங்கே வந்து விசாரம்ன்ற அந்த ஜோதியை வந்து குரு வந்து ஏற்றி வைக்கிறார் புத்தி கண்ணுக்கு. புத்தி மூலமாக தான் நம்ம அடையிறோம், ஆனால் புத்தி வந்து ஆன்ம பொருள் இல்லை, புத்தி விலகிடும், வழி விட்டுடும், ஐயோ என்னால் கண்டெயின் பண்ண முடியாது, பேரறிவு இது, புரியுதா, அது வந்து நான் கூட சொல்ல மாட்டேன். இது சும்மா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஜஸ்ட் ஆப்ஜெக்டிவ் விஷயத்தை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தத்துவம், அவ்வளோதான். அது ஒரு பொருளை வந்து ஒரு 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 நாகரிகமற்ற மனிதன் என்ன பண்ணான், நெல்லியதான் எடுத்து அப்படியே கடிச்சான், பக்குவப்படுத்தினானா இல்லையா, அரிசிமணியை எடுத்தானா இல்லையா, அதில் இருக்க அழுக்கெல்லாம் களைஞ்சானா இல்லையா, கஞ்சியை தனியாக வெடிச்சானா இல்லையா, சாதத்தை தனியாக எடுத்தானா இல்லையா, அமிர்தம் ஆக்கினானா இல்லையா, அப்படியே எடுத்து எடுத்து ராவா அப்படியே கடிச்சு கடிச்சா தின்னோம் இல்லையே, அதுதானே அங்கே இது. ஸோ இங்கே வந்து உள்ளுக்குள்ளே தானே அந்த விஷயங்கள் நடக்கிறது. ஒரு குழந்தைய பிறந்தவொன்னே அப்படியே விட்டுடுறோம், அப்பா நீ ஒன்றும் என்னை பற்றி கவலையப்படாத, நான் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு 4 வயசு குழந்தை, நான் மட்டுக்கு என்னவோ படிச்சுக்கிறேன், ஏதோ வாழ்ந்துக்கிறேன், யூ டோன்ட் பாதர் அபவுட் மீ, ஐ எம் சீயிங் ஆல் அதர் பாய்ஸ், அவங்களெல்லாம் தூக்கின் போய் அங்கே போடுறாங்க ஸ்கூலில் மிருகங்கள் மாதிரி, அதெல்லாம் வேணாம், அப்படி கிடையாது. அடங்கு, ஒரு குருவுக்கு அடங்கு ஸ்கூலில், அவங்க ஆல்ரெடி இங்கே மெத்தடை வச்சுருக்காங்க, மெத்தட் இல்லை, உனக்கு வந்து இப்போ லைட் ஏற்றுற விதம் இப்படி தான், ஏபிசிடி போகணும், உயிரெழுத்து போகணும், மெய் எழுத்து போகணும், ஒரு 2 எழுத்து சொற்கள் பேசணும், 3 எழுத்து சொற்கள் பேசணும், உச்சரிக்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அங்கே பத்தவுடனே கிரு 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 எல்லா பூர்வம் எல்லாம் முழிச்சுக்குது, புரியுதா,
பூர்வம் ஒழிச்சிக்குது. பூர்வம் தான் இப்போ தான் கற்றுக்க வைக்குது, கற்றுக்க வைக்கிறதும் அதுதான். புரியுதா? இந்த கற்றுக்கிற ப்ராசஸ் உயிர் உயிராக நினைப்பாக எண்ணமாக உருவாகும் அந்த ப்ராசஸ்னுடைய சூக்ஷ்மம்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், பொய் அறிவு எது மெய் அறிவு எது, பொறுமா, சும்மா இருத்தல் மெய் அறிவு, பேசுதல் பொய் அறிவு. அது உலகமகா மேதாவியாக நீங்கள் பேசியிருந்தாலும், உலகமகா விஷயங்களை பேசியிருந்தாலும், உலகமகா விஞ்ஞானியாக இருந்தாலும் அது பொய் அறிவு. பொறுமா, இதெல்லாம் கிளியராக நம்ம எங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு எல்லையில்லாத ஆன்ம பொருள் தான் எல்லாம். இது வந்து எல்லையில்லாத எல்லையிலா பேரிருப்பு. அகண்ட பேர் உணர்வு, அப்புறம் அகண்ட பேரறிவு. இது இப்படி இருக்கிறது என்ன ஆகுது, இதுவே வந்து இது வந்து குணங்கள், மூன்று குணங்களான இதுதான் காஸ்மாஸ்னு வச்சுருக்கோம். இதுதான் காஸ்மாஸ், இது வந்து முக்குணமயம். இதுக்குள்ள வந்து ஒரு குணம் வந்து தூய்மையா இருக்கு, தூய்மை பிளஸ் ஒளிருதல். ஒளிருதல் தூய்மை வந்து இருப்பை சேர்ந்தது, ஒளிருதல் வந்து உணர்வையும் அறிவையும் சேர்ந்தது. பொறுமா, வெறும இல்லை தூய், அதாவது பகல் நேரத்தில் ஒரு நிலை கண்ணாடி வைக்கிறோம், புரியுதுங்களா? ஒரு நிலை கண்ணாடி வச்சா அதுக்கு முன்னாடி ஆகாசத்துலேருந்து எல்லாத்தையும் தத்துரூபமாக அது பிரதிபலிக்குமா இல்லையா? பிரதிபலிக்குது இல்லை. அது அதே பகல் நேரத்தில் அந்த கண்ணாடியை முன்னாடி இன்னொரு கண்ணாடியை வைக்கிறீங்க, கொஞ்சம் நிலை கண்ணாடி அதே சைஸ்க்கு வைக்கிறீங்க, ரெண்டும் ஒன்றுத்த ஒன்று வெற்றிடத்தையே பிரதிபலிக்குமா இல்லையா? இந்த கண்ணாடி அது பிரதிபலிக்கும், இந்த கண்ணாடி இது பிரதிபலிக்கும், இப்படி பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? அதை போல் இது வந்து கண்ணாடி மாதிரி இல்லை, பிரபஞ்சமாகவே இருக்குது ஆன்ம பொருள். புரியுதுங்களா? அதில் ஃபஸ்ட்டு அந்த தூய்மை வந்து எப்பப்பாரு வந்து ஒளிருதல் மூலமாகவும் உணர்வு மூலமாகவும் அறிவு மூலமாகவும் உணர்வு மூலமாகவும் இருப்பு தூய்மை வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இந்த இந்த குணத்துக்கு பேர் வந்து சத்வகுணம்னு பேர். சத்வம்னா தூய்மை, ஒளிருதல். இந்த சத்வத்திலேயே வந்து திருப்பி சத்வ ராஜசம் சத்வ தாமசம்னு ஒரு பிறக்குது. புரியுதுங்களா? அந்த குணத்துக்கே முக்குணம், சத்வத்தில் சத்வம், சத்வத்தில் ராஜசம், சத்வத்தில் தாமசம். பொறுமா, ராஜசம்னாலே அதில் ஏதோ ஒரு விதமான ஆக்டிவிட்டிக்கு கிடைக்குது, அறிவு வந்து என்ன பண்ணுது, தேங்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து அணு வந்து உயிரணு இது மாலிக்யூலா மூலக்கூறாக மாறுதுன்னா அது அடுத்த பரிமாணம் தானே, அணுவாகவே தொடர்ந்து இருக்க முடியாது. அது ஒன்று அணுவாக இருந்து ஆட்டமிக் எலிமெண்ட்ஸாக இரு, அணுனுடைய இதுவாயிரு, ஹைட்ரஜன் அணுவாரு, ஆக்சிஜன் அணுவாரு, கார்பன் அணுவாரு, இல்லாட்டி அடுத்த லெவல் ஒன்று மாலிக்குலா மாறு, ஜடத்துலேயும் மாலிக்குலா மாறு, இல்லாட்டி லிவிங் ஆர்கானிசம்லையும் மாலிக்குலா மாறு. புரியுதா? உயிரணுவாக மாறு, உயிர்கூறாக மாறு. அப்படின்றது தானே அது, நிற்க விடாதீங்க. இதை பண்ணுறது பேர் தான் குணங்கள். போருமா, அதனால தான் நீங்கள் வந்து விழிப்பு நிலையில் ஒரே எண்ணமயம் ஒரே உணர்ச்சி மயமாக இருந்தீங்கன்னா அதில் மூன்று கூறுகள் வந்து வயம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. மூன்று கூறுகள்னால்தான் நம்ம வந்து எண்ணுகின்றோம், மூன்று கூறுகள்னால்தான் உக்குணமயத்தினால்தான் நம்ம வந்து உணர்ச்சி வயப்படுகின்றோம். அவைகளுக்கும் இதுலேருந்து அந்நியத்தன்மை கிடையாது, குணங்களுக்கு இதுலேருந்து அந்நியத்தன்மை கிடையாது. ஆனால் மூலத்தில் இருக்கிறது இது தான். குரு சந்நிதின்றது என்ன பண்ணுறது, எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணி காமிக்கிறது. ஒரு உத்தம பக்குவிக்கு தன்னை அறிய ஆர்வம் கொண்டவனுக்கு, என்ன தன்னை அறியலைன்னா இங்கே நீங்கள் வெறும் டேட்டை தான் கிழிச்சுட்டு இருக்கீங்க, நாளை கிழிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு உணர்ச்சின்னா என்னன்னு தெரியாது, வெறுப்பு வெறுப்பாக கூட கரெக்டாக தெரிஞ்சுக்க மாட்டீங்க, சந்தோஷத்தை சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிறது கூட சான்ஸ் இல்லை இல்லையா? பிகாஸ் யூ டோன்ட் நோ
who you are, because you are made up of feelings and thoughts and all subatomic things, physical things also. Ella setu kootu kalava da plus original guna. So in the guna enna pannudhu complete in the காஸ்மிக் மைண்டாகவே மாறுது. முக்குணமயத்தினால தோற்ற மனம் ஆர் பிரபஞ்ச மனம் என்னவோ அது ஒன்று வருது, புரியுதுங்களா? அதுலேருந்து நம்ம இண்டிவிஜுவல் கிட்ட அவன் என்ன பண்ணுறான், இது கண்ணியமா அவன் இல்லை, இந்த மனத்துக்கு கண்ணியமா இல்லை. ஸோ இவனுடைய மனம் சுவிட்சான் ஆகுது. ஸோ இவன்கிட்டையும் இதே இங்கே குடிக்கொண்டு இருக்கிற முக்குணங்கள் இவன்கிட்டையும் குடிக்கொண்டு இருக்கு, கரெக்டுங்களா? இவன் அதில் புரண்டு புரண்டு தான் வரான். அதனால தான் அறிவிலெல்லாம் நிறைய வித்தியாசம். எல்லா குழந்தையும் ஒரே கரெக்டு லெவலில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறது இல்லை கிளாஸில். ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க், ஒருத்தன் 50th ரேங்க்கு. அதிலெல்லாம் உலகம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு 50th ரேங்க்கை வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொண்டு போகணுன்னு அவங்க எப்படியோ கொண்டு போகணுன்னு பார்க்குறாங்க. முடியலப்பா என்னால் அப்படின்றான். என்ன விட்டுருப்பா, அடுத்த ஜென்மத்தில் வேணால் பார்க்கலாம். படிப்பை பற்றி டான்ஸ் ஆட சொல்றியா ஆடுறேன்றான். ஸோ வித எல்லாமே பூர்வம் பூர்வம் பூர்வம்னு எல்லாம் ரெக்கார்ட்ஸ், கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குதுன்னு நான் வரேன். இங்கே முதல்ல இருக்கிறது ஆன்மா, அடுத்தது இருக்கிறது வந்து நான். எல்லாம் இதே தாங்க, இதுவே குறுகுது ஒரு நானா. திருப்பி இதுவே வந்து புத்தி, இதுவே மனம், மனமே பிரபஞ்சம், பிரபஞ்சமே ஸ்தூல பிரபஞ்சமே. இது வந்து பௌதீக பிரபஞ்சமே, ஒரே பொருள் தான். இதுக்கு நடுவில் வந்து நம்ம இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க, இது இது பிரச்சனை கிடையாது, பௌதீக பிரபஞ்சம் பிரச்சனை கிடையாது, அது ப்ராப்ளம் இல்லை உனக்கு. இதுக்கு ப்ராப்ளம்ன்றே கிடையாது, ஏன்னா இதில் உதிப்பே கிடையாது, புரியுதா? இதில் இதில் இது உதிக்கவே உதிக்காது. ஆழ்ந்த உறக்கம், பிரபஞ்சமும் இல்லை, இந்த ஊடகங்களும் இல்லை. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, நான் மூலமாக எழுகிற புத்தி, மனம், வேல்யூஸ், அதுவும் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எண்ணங்கள் வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு, உலகம் தனி டிபார்ட்மெண்ட், என் உணர்ச்சி அவங்க தெரிஞ்சிக்கல அப்படின்னா, உணர்ச்சியை தெரிஞ்சிக்காத தன்மை தான் அங்கே உலகமாக இருக்குது. ஒருமா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே அம்மா அப்படின்வான் அம்மா கிட்ட போய் பையன். அவனுக்கு என்னன்றது என்னன்னு தெரியாதனால அம்மாவுக்கும் என்னன்றது என்னன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் செவத்தோட செவ்வறு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உறவு கொள்றதுலேயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு பாருங்க, தெரியுதா நான் சொல்கிறது? யாரும் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா என்னை புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற அந்த என்னைன்றவனை அவனே புரிஞ்சிக்கவே இல்லை. என்னையை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம பேஸ் விஞ்ஞானத்துக்கு போகிறோம். இந்த விஞ்ஞானம் பேர் தான் மெய் விஞ்ஞானம், மெய்ஞானம். இப்போ நம்ம இங்கே இங்கே சொல்ல இது பண்ணது என்ன, டெட்யூஸ் பண்ணது என்ன, தோன்றவே தோன்றாத ஆன்ம பொருள் சதா வந்து நான் மூலமாக மொத்த மனத்திலேருந்து உலகமாக காட்சி கொடுத்துட்ருக்கு. நானை உள்ளே கவனிச்சிருந்தா உலகம் உதிக்கலை, உலகம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு உண்டான உலகத்தை பற்றி ஒரு உணர்ச்சியை ஒத்து பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே உலகம், அந்த உலகத்தில் அந்த இஷ்யூவே இருக்காது, உலகமே இருக்காது ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் லாஸ் வருத்துது. நானே என்னடா இப்படி ஏமாந்துட்டியே, என்னடா இப்படி பண்ணிட்டே, கொண்டு போய் அவனை நம்பி பொறுத்தியே, நீயே தொலைச்சிருந்தா கூட பரவாயில்ல, இதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவை போட்டு அவனை நம்பி அவனால் ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு நினச்சி முதலுக்கு முதலே போயிடுச்சே அப்படின்னு உங்களை நொந்து கொள்கிற ஒரு உணர்ச்சி. இதை இந்த இந்த பிரபஞ்சத்தில் அவங்ககிட்டேருந்து எடுக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஆளுங்கள்லாம் போயிடுவாங்க, ஜென்மமே கூட பண்ண இவன் கூட செத்து போயிடுவான். ஆனால் உணர்ச்சி பத்திரம் அன்ரிசால் விட அங்கே பயோஸ்பியரில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, உள்ளே கடந்துரு, உள்ளே போயே. உள்ளே கடக்கிற விதமும் கூட அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. உள்ளு யாருடையதுன்னு பாரு,
அந்த கை கால்குள்ளே அந்த ஆள் இருக்காரா பாரு. நீங்கள் கை கால்குள்ளேன்னா கையிலையா பார்ப்பீங்க, நான் என்னை வந்து என் கையிலையா தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் தான் வேறு வேறு இதெல்லாம் வந்துருச்சு, புரியுதுங்களா? நாடி ஜோசியத்துலேருந்து ஏகப்பட்ட ஜோசியம் வந்துருச்சு, புரியுதுங்களா? எல்லாமே மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த சமயத்தில் மொத்தத்தில் இது உதிக்கவே உதிக்காது, இதனுடைய பராக்கிரமமான சக்தி வந்து முக்குணங்களை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாயமாக இருக்கிற அந்த முக்குணங்கள் வந்து தனித்தனியாக தேக்கம் உருகின்றது. உயிர்லேயும் தேக்கம் உருது, ஜடத்துலேயும் தேக்கம் உருது. கல் மண்ணெல்லாம் கூட ஆன்மபொருள் தான், ஒரு சில அமீபாவும் ஆன்மபொருள் தான், யானையும் ஆன்மபொருள் தான், கல்லும் அது நடந்துட்டு இருக்கிற கல்லும் ஆன்மபொருள் தான், அது மூவ் பண்ணிட்டு இருக்கிற ஆகாயமும் ஆன்மபொருள் தான். அப்படி ஏகதேசமாக ஆன்மபொருளே பொருட்களாக இருந்துக்கிட்டு மனிதன்கிட்ட மாத்திரம் அவைகள்கிட்டலாம் மறைக்கப்படலை, அவைகளுக்கு மறைப்பும் இல்லை நினப்பும் இல்லை விளக்கமும் இல்லை, புரியுதா? எதுக்கு? யானைக்கு, யானைக்கு ஞானம் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு மினிமம் ஆக்டிவிட்டிஸ்க்கு உண்டான சயின்ஸ் தான் அங்கே இருக்குது மனமாக. நம்மளுக்கு என்ன சயின்ஸையே எவன் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் கூட பார்க்கலாம். யாருக்கு இந்த சயின்ஸு, யாருக்கு இந்த கண்டுபிடிப்பு, எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு அவன் பெருசாக ஒரு விஞ்ஞானி போய் சொல்லலாம், அது கண்டுபிடிச்சதுலேருந்து. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இந்த நான்னால் புத்தியில் உணர்ச்சி உற்பத்தி ஆகிறத வந்து நம்ம வந்து உணரலை. உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகிறத உணரலை. அதே இரட்டை உணர்ச்சிகளே மனமாகவும் நிறைய எண்ண ஓட்டங்களாகவும் எண்ணுபவனாகவும் எண்ணுதல்களாகவும் இருக்குன்றதையும் நம்ம உணரலை. எல்லாம் ஒரு புள்ளியில் நடக்கிற குழப்பாட்டம், புரியுதுங்களா? ஒரே புள்ளியில் நடக்கிற குழப்பாட்டம். அந்த ஒரே புள்ளியில் நடக்கிற குழப்பாட்டத்தை நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அது யாருக்கு நடக்கிறதுன்னு நேர மனத்தில் தெரிஞ்சுக்க முற்படாதே. உன்னுடைய பிரச்சனை என்னன்னு நீ வந்து ஏன் இப்படி வந்து யோசனையாக வருது, அவனை பற்றி யோசனையாக வருது, அவனை பற்றி ஏமாற்ற அவனை ஏமாத்தினவனா ஏன் நினப்பு வருது அப்படின்னு நினப்புகளை விசாரிக்காத, புத்தியில் ஏமாந்த உணர்ச்சியாக மாறி மாறி நொந்துக்காத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாமுமே யாருக்குன்னு ஞான பாயிண்ட்டை பார்க்க வைக்கிறாங்க, அதுக்கு தான் உள்ள கடன்றாங்க. ஏன்னா இது வழியாக தான் பிரபஞ்சம் வருது, நான் வழியாக தான். நானுடைய உணர்ச்சி தாங்க அந்த ஏமாத்தினவன், நீங்கள் ஏமாந்த தன்மை, நீங்கள்ன்ற நானை வந்து அந்த நானுக்குள்ளே இருக்கிற உங்களை நீங்கள் உணராததுனால அவன் அந்நியத்தன்மைக்கு புது இருப்பு வருது, ஃப்ரெஷ்ஷாக வருது. ஒவ்வொரு தடவை அவன் நினைக்கும் போது புது நொந்து கொள்ளுதல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அந்த உணர்ச்சி விசாரிச்சா ஒன்றுத்தையும் காணும். நீ என்ன, நீங்களே பொய்யன் போருமா? அதை தான் எளிதாக பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து சும்மா இருக்க சுகமோ சுகம். இப்போ என்ன பண்ணுறோம், இதுலேயும் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கூட விட்டுடுறோம். எண்ணங்களை, உணர்ச்சி மயமாக இருக்கிற தன்மைகளை, உணர்ச்சிகள் தான் எண்ணங்களாக மாறுது. எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சேர்ந்தது தான் உலகம், ஒருத்தனோட உலகம். அதில் தான் அவன் ஏமாந்தவன், ஜெயித்தவன், வென்றவன், தோற்றவன், நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை, பொருளோடலாம் சேர்ந்து, புரியுதுங்களா? நினப்பில் என்ன பொருள் இருக்குது? ஒன்றுமே இல்லையே, ஒரே ஒலி தானே இருக்குது. ஒரு பொருளுக்கு கொடுத்த ஒலி பேர் தானே எண்ணம். அந்த அந்த பொருள் மேலே கொண்ட அபிமானம் தானே அந்த எண்ணத்தை திருப்பி திருப்பி அங்கே வச்சுட்டு இருக்கு உணர்ச்சியா. ஸோ மொத்தம் இது ரெண்டுமே இதை வந்து இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்குது, புது புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது. இதை வந்து நம்ம இப்படிட்டா ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கு தான் சும்மா இருக்க, கம்ப்ளீட்டாக பொய் பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறது வந்து உங்ககிட்ட முடிவுக்கு வருகிறது. அவர் லைனாக விசாரிச்சுட்டு வர வர வர, யார் அந்த தர்மகர்த்தா, அமெரிக்காலேருந்து வந்து ஒரு வாரம் முன்னாடியே இருந்து ஒரு நாலு நாளும் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரா மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நேரையே வந்து அவனை என்கவுண்டர் பண்ணும்போது ஆளும் இல்லை, தோளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னும் கேட்டால் அந்த 4000 ரூபா கூட அவன் சில நாள் சமையலே பண்ணல. எதுக்கு ஃபஸ்ட்டு சமையல் பண்ணி 6000 ரூபா என்ன சம்பாதிக்கிறது? நேராக இந்த 4000 எடுத்துன்னு போவோம், அப்படியே நேர நாள் ஓடி இருக்கு பொறுப்பா. விசாரிக்காதவன் இல்லைன்னா நான் கொழுந்து விட்டு வளரும் பொறுமா. நான் கொழுந்து விட்டு மனமாவும் புத்தியாகவும் இருந்துக்கிட்டு, அதாவது வீண் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கும், தேடி தேடி விலைக்கு வாங்கும், தன்மையிலேயே உட்காந்துக்கிட்டு கதை பின்னும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாரும் ரசிச்சு சிரிக்கிறீங்க, எண்ணத்தினோட கூத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புரியுதா? ஒரு 10 பேர் 20 பேர் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு
ஏற்றி வச்சுட்டவனை மாத்திரம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவனை மாத்திரம் விசாரிக்காமல் அவங்கள விசாரிச்சுட்டு இருப்போம். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு தான், இது ரெண்டுத்தையும் பண்ணுற ப்ராசஸிங் வந்து இதில் வந்து அறிதல் தெரிதல் மனம், இது வந்து புரிதல். இந்த உலகம் வந்து இது மூணுத்துக்குள்ளேயே சுவண்டன் இருக்கு. என்ன ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 ஸ்கூலில் பையனை சேர்க்கறதே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு அறிதல்ன்ற ஞானத்தை கொடுக்குறீங்க. ஏய் இன்னைக்கு ஏபிசிடி கற்றுட்டியா அப்படின்னு சீரியஸாக உட்காந்து அம்மா பேசுகிறான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை. அன்றைக்கே அவன் மேதாவியாக நிற்கணும், அன்றைக்கே அவன் டாக்டராக அவன் உருவாகிறதெல்லாம் அவங்களுக்கு கற்பனை. புரியுது? என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னு டெஸ்ட் பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் பதில் சொல்லனா இவன் வெறுத்து போய்ட்றான், இவன் ஃபங்க் ஆகிடுறான். புரியுதுங்களா? ஸோ அடுத்த நாள் வந்து டீச்சர்கிட்ட போய் கொஞ்சம் இவன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான், என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் வேகமாக பிக்கப் பண்ணான், இவன் கொஞ்சம் டல்லு தான், நீங்கள் கொஞ்சம் ஆரம்பிங்க. இப்போது ப்ளே ஸ்கூல்லையே டியூஷன், கிரீடு தானே, பேராசை தானே. புரியுதுங்களா? ஸோ இந்த அறிதல் தெரிதல் ஏத்து அடி குழந்தையா, இது எதுவும் பார்க்காத, அப்படியே தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய அப்படியே பாத்ரூமில் கொண்டு போய் அப்படியே குளிப்பாட்டி அப்படியே ரசம் மாட்டி அப்படியே அது தூங்கினே ஸ்கூலுக்கு போவோம். இப்போ ஏற்பட்ட சந்நிதியிலேருந்து எடுக்கிறோம் பாருங்க, பிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் புரிஞ்சுண்டுபடி ஒரு டப்பா போடாத, எல்லாம் புரிஞ்சுக்கோ. இங்கே ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறதும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா புரிஞ்சுக்கிறவன் பொய்யன். உச்சக்கட்ட புரிதலே என்ன? புரிஞ்சுக்கிறதும் அறிஞ்சிக்கிறதுமா தெரிஞ்சுக்கிறதுமா இருக்கிற மனம் புத்தி இதெல்லாம் பொய் கூத்து. அதுக்கு நீங்கள் வியாபாரம் இல்லாமல் இருக்கும். நீ இதை இதுக்கு வந்தேன்னா இந்த நானை ஒழிச்சிட்டு இங்கே வந்தேன்னா இருக்கு அங்கே சொர்க்கம், எல்லா சயின்சஸும் பின்னாடி வந்து மண்டிவிடும். ஒரு மெய்ஞானி முடிச்சுட்டு தான், அணுவையே முடிச்சுட்டு தான் அவர் மெய்ஞானியாக இருக்காரு. இந்த விஞ்ஞானம் அதை தானே கடைசி துகளாக பார்க்குது, அதை முடிச்சுட்டு தான். அவன் நன்றி அணுவும் அசையாது. சித்தம் போக்கு சிவம் போக்கு, இந்த காஸ்மிக் மைண்டோட போக்கு சிவத்தோட முக்குணமய போக்கு. அதனால் இங்கே உள்ள அசைவையே நிறுத்து. வெளியில் சுழல், வெளியில் எல்லா கேரக்டரையும் பண்ணு. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக சங்கமிக்கும். ஒரு தோற்றுப்போதல் நல்லா உணரப்படும். தோற்றவனே இல்லாதப்ப நான் எப்படி தோற்றவனாக போவேன்? இப்படி தோற்றேன், இப்படி ஜெயித்தேன்றத உணர்ந்தா நீங்கள் அடுத்த தடவை எப்படி தோப்பீங்க? புரியுதா? எவ்வளோ அலர்ட்டாக இருப்பீங்க. எப்படி தோற்றேன்னு மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சுதானா, உங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் மயங்கி அதுக்கு அடிமையாகி அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் அடிமையாகி அந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிட்டு என்னென்னவெல்லாம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்த ரூட், இழந்த ரூட் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சா அடுத்த தடவை எழுப்பீங்களா? இது இப்படி தான் ஆரம்பிக்கிறது, என்கிட்ட தான் ஆரம்பிக்கிறது, நான் தான் அதுக்கு சபலப்பட்டேன், நான் தான் அந்த ஃபிகர்ஸுக்கெல்லாம் மயங்கினேன், அப்படி தான் நாங்கள் ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ ஏமாந்த தன்மை எப்படின்னு தெரிஞ்சதுன்னா இனிமேல் உங்களை ஏமாற்றவே முடியாது. கடக்கிறோம், இந்த ப்ராசஸ் எல்லாம் கடக்கிறோம். அப்புறம் இது எல்லாமுமே வந்து இது ரெண்டும் இயங்குகிற தன்மை என்ன என்ன, இது வந்து தன்னுடைய மூலம் வந்து அருவமான காட்சியற்ற ஒரு பெருவெளி, பேரிருப்பு, பேருணர்வு, பேரறிவுன்னு இதுக்கு தெரியாதனால இது என்ன பண்ணுறது, எதிர்க்க இருக்கிற ஆப்ஜெக்டுக்கிட்டெல்லாம் போ, ஒட்டிக்கோ, பிடிச்சிக்கோ, பணமா பிடிச்சிக்கோ. ஒருத்தர் ஒரே புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்களா, உன் பாடியை தான் புகழ்ந்து பேசுகிற மாதிரியும் அந்த பாடியே நீயாவே நினச்சிட்டு இருக்கிறதுனால ஏற்றிக்கோ, புகழெல்லாம் உண்மை நினச்சிக்கோ. ஆமாம், நம்ம அப்படி தான் இருக்கோம் போல் இருக்கு, இப்படி தான் இருக்கோம் போல் இருக்கு, நீயா வினைய வச்சுக்கோ அப்படின்னு. இதுக்கு இதை பற்றியே தெரியாதனால இது பேர் மூல அறியாமை. அப்படி இருக்கிறதுனால அந்த சைடு வேகமாக பை டிஃபால்ட் வந்து எல்லாரும் வந்து நிறைய பிறவிகளை இங்கேயே விதைக்கிறோம். பொறுமா, எங்கே விதைக்கிறோம்? இங்கே நடந்ததுன்னா உயிர்கோள மண்டலத்தில் நடக்குதுன்னு அர்த்தம். அதில் குரு கிட்ட போனீங்கன்னா அவர் இருந்தால் புடி, என் பங்குக்கு ஒரு 1000 பிறவியை புடி அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து உங்களை அப்படி பார்க்க வச்சுட்டாரு, கண்ணுக்குள்ள வாசி யோகத்தை அப்படி காமிச்சு விட்டார், உடம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார், அவர் நெத்திக்குள்ளே கொண்டு வந்துட்டார், மண்டைக்குள்ளே கொண்டு வந்துட்டார், முது தண்டு வடத்தை கொண்டு வந்துட்டார்,
குண்டலினிய உங்களை நம்ப வச்சா போருமே. மனத்திலையும் புத்திலையும் உங்களுக்கு பிரிண்ட் அடிச்சு கொடுத்தா போறோம், இல்லாட்டி படமா எடுத்து காமிச்சா போறோம், அவ்வளவுதான் நம்பிக்கை. அந்த படத்தை பாக்குறவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. மனம் பார்க்குதா, புத்தி பார்க்குதா, நான் பார்க்குதா, எப்படிதா தெரியுது? இப்போ கூட என்கிட்ட எண்ணங்களாக பேசிகிட்டு இருக்கிறவன் அதனுடைய ஸ்பெக் எனக்கு கரெக்டாக ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சால் தானே நான் நிறுத்த முடியும், புரியுதுங்களா? ஸோ ஒரே புள்ளி மூன்றாக எல்லா உலகம் வரைக்கும் நிற்குதுங்க. ஸோ அப்படின்னா ஸ்டாப்பிங் வந்து உங்ககிட்ட இங்கே தானே இருக்கு. நான்லேருந்து இறக்கக்கூடாது லோடை. இது வரைக்கும் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது வந்து அவங்க உருமாறும். இது நான் போயிட்டு என்ன ஆகும்? இங்கே வந்து இது அப்படியே உருமாறி இது வந்து பரம்பொருளே வந்து நிற்கும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதே நீட்டிக்கணும். விவகரிக்கிறதுல ஆசை கொள்ளக்கூடாது. கண்ணை மூடி இருக்கிற இருட்ட பிரதேசத்துக்கு நல்லா பழகிக்கணும். அதில் ரெண்டு கலந்துருக்கு. ஒன்று வந்து ஒலி இன்மை கலந்துருக்கு, மௌனம் கலந்துருக்கு. இன்னொன்று இருக்கு இருட்டு மாதிரி இருக்கு. ஆனால் இருட்டு தெரியுது இல்லை, பேச்சின்மை தெரியுது இல்லை, அந்த தெரியுது வந்து உண்மையான தெரியுது. இந்த மாதிரி விஷயமா தெரியுறதெல்லாம் நான் அதில் மார்க் வாங்கிட்டேமா, எனக்கு எல்லாம் நான் ஒப்பிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு பையன் வந்து ஒப்பிச்சு நூற்றுக்கு நூறு ஒப்பிக்கிறதுல வந்து ஒளியே இல்லை, டல். தெரிய வேண்டியது கரெக்டான ஒளி தெரிஞ்சுதுன்னா இந்த ஒளியெல்லாம் அதுக்கு அடிபணியும், உலகத்து ஒளியெல்லாம் அது கீழே வருது. அதுக்கப்புறம்தான் உங்களுடைய நானுடைய ஒளியினால்தான் சூரியனுடைய ஒளி தெரியுது. நான் தான் சூரியன், நான் தான் உங்களுடைய மார்ச் 12 தேதி, உங்களுடைய உடல், உயிர், எல்லாம், பிரபஞ்சம் எல்லாம், சகலமும் இங்கே இருக்குது, இந்த புள்ளியில் இருக்குது. வருமா? அதுக்கு என்ன பண்ணும், திருப்பி உள்ளே பரிச்சயம் பண்ணும். ரியலாக அது எப்படி இருக்குது? ரியலாக தூக்கம் மேலே தான் இருக்குது. அதனால தான் திருப்பி இன்னொரு செஷன் போடுறீங்களா? என்ன, இருட்டை வந்து அக்செப்ட் பண்ணுங்க, அசைவின்மையை அக்செப்ட் பண்ணுங்க. அங்கே போய் பேசாதீங்க, பேசுறதுக்கு விருப்பப்படாதீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படாதீங்க, யோசனையை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆசைப்படாதீங்க, உணர்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆசைப்படாதீங்க. இந்திராணி ஏற்றுப்போங்க, சர்க்குணவதி ஏற்றுப்போங்க. இதுதான் கிராண்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பேர் தான் முக்தி, இது பேர் தான் முக்தி, சரிங்களா? வேதகிரி உள்ள சைலன்ஸ். தூக்கம் வரலன்னா என்ன? கிட்டத்தட்ட தூக்கத்தோட லட்சணத்தெல்லாம் நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இருட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம படுக்க போனால் என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் தூக்கம் வராது. ஏன்னா நம்ம வழக்கமாக தூக்கம் நினைக்கிறது என்னென்னமோ கான்செப்ஷுவலைஸ்டு தூக்கம். இது ரியல் தூக்கம் நான் சொல்கிறது, புரியுதா? ரியல் தூக்கன்றது என்ன, வீட்டுக்கு போவீங்க, வீட்டிலலாம் லைட் அணைச்சிருப்பீங்க, வெளியிலலாம் சந்தடி குறைஞ்சி போயாச்சு, உலகமே நிசப்தமாயிடுச்சு, மணியும் 12 ஆனால் உங்களுக்குள்ள இருட்டாக இருக்கே தவிர வரலை. எது வரணும் எது போகணும் அது இருந்துக்கிட்டே இருக்கு. உங்களோட வீரியம் இல்லை, அன்றைக்கி நாள் பூரா இயங்கின வீரியம், அது வந்து ஒரே அந்த புத்தியிலையும் மனத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்கு. அது தனியணும். தனியும் போது கப்புன்னு பரம்பொருள் வருது. அதாவது நீங்கள் அங்கே இல்லை, அது நிரப்புது. இது பேர் தான் தூக்கம். இதையே தான் இப்போ நம்ம சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானமா. திருப்பி அடுத்த செஷன் இருட்டு, அசைவின்மை, அப்புறம் ஒலியின்மை, இது மூணுமே அறிவோட லட்சணம். அது யாருக்கோ தெரியறத பற்றி கூட விசாரிக்காதீங்க, சும்மா அப்படியே அந்த இருட்டுக்கு அடங்குங்க, அந்த ஒலியின்மை மௌனத்துக்கு அடங்குங்க, அந்த அசைவின்மைக்கும் அடங்குங்க. உடம்பு அசைஞ்சா பரவாயில்ல, புரியுதா? உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்ததுன்னா காலை மாற்றிக்குங்க, திரும்புங்க, தலையாட்டிக்குங்க, எல்லாம் கண்ணை மூடிண்டு அந்த உள் உணர்வுக்கு பரிச்சயப்படுங்கள். இதுதான் சூட்சமோ பண்ணுறீங்களா? இன்னொரு செஷன் நானே கண்ணை முடிக்க சொல்கிறேன், அப்போ முடியுங்க. மனிதன் ஒருவனே உடல் உயிர் இது இருக்கும் பொழுதே இங்கேயே அந்த ஜீவன் முக்தின்றத, ஞானம்ன்றத, அது வந்து மனத்தினுடைய அறிதல் இல்லை, புரிதல் தெரிதல் இல்லை, புத்தியினுடைய புரிதல் இல்லை. நான் உதிக்கும் இடம்,
என்னன்னு பார்த்தா அது ஞானமயமான பேரறிவு, பேருணர்வு. உங்களை எது வந்து இந்த ஜென்மத்தில் இந்த வாசனைகள் மூலமாக, இந்த ஐந்து புலன்கள் மூலமாக, சுற்றறிவுகளாக உங்களை உழவு விட்டுருக்கோ அது ஆல்ரெடி அங்கே அண்ட வெளியில் இருந்துக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? அதுதான் உண்மையான அகண்ட பேரறிவில் எல்லா பதிவுகளும் எல்லாரும் இருக்கும். விழிப்பு நிலையில் நைட்டில் ஒரே தூக்க சுகத்துக்கு போகிறோம், உடம்பு உயிரற்று. அது இது நாள் வரைக்கும் இறந்தவர் போல் கிடந்தோம் தூக்கத்தில். இப்போ வந்து பிறந்தவனே இல்லைன்ற இன்னொரு உண்மையும் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ பிறந்தவனை இப்போ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் யார் பிறந்தவன் பார்க்கறது தான் உங்கள் எண்ணங்களை பார்க்கறது, உங்கள் உணர்ச்சிகளை பார்க்கறது. உடனே நான் இல்லை இல்லாமல் போயிடும், அப்போ பிறந்தவனே இல்லாமல் போயிடுவான். ஸோ பிறந்தவன் இல்லாமல் போகிறது தான் பிறவி இல்லா பெருவாழ்வு. அது வந்து இந்த சும்மா இருந்து 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 தான் வந்து பிறவிக்கடலை கடக்கணுமே தவிர, விவகாரம் அகந்த மூலமாக பண்ணி பண்ணி உலகமாக மாறிக்கிட்டே இருந்து எப்படி பண்ணுறது? தப்பான ஆட்டம் இல்லை அது. அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற நாட்கள் பூரா வந்து இந்த ப்ராக்டிக்கல்ஸில் நல்லா பழகிடுங்க. இதுவும் ஒளிபரப்பப்படும், அதையும் கேளுங்க. இன்னும் 24/7 எப்படி கரைக்கலான்னு பாருங்கள். இதுக்குள்ளே இதுக்குன்னு எந்த வேலையும் விட வேண்டாம், எந்த உறவையும் கடிஞ்சிக்க வேண்டாம். உலகம் உலகத்தோட நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆன்மீகம் பொய் ஆன்மீகம் அப்படி பண்ணிடுச்சு. தனியாக வா, துறந்து வா, என்னோடய ஆசிரமத்தில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் அது பொய் சொல்லி அமுச்சிடுச்சு. உண்மையில் அது கிடையாது. பார்க்கறது வந்து உங்ககிட்ட உள்ள வந்து பார்க்கறதுன்றது பொறுமையுடன் இருத்தல், நிதானத்துடன் இருத்தல். இருட்டுமயமாக இருந்தாலும் நினைப்பற்று இருக்கிறதுக்கு ஆசைப்படுதல், அசைவற்று இருக்கிறதுக்கு ஆசைப்படுதல். உடம்பு எத்தனை தடவைனா நீங்கள் காத்தால் பண்ணும்போது அசைச்சு அசைச்சு மாற்றிக்கோங்க. ஆனால் உள்ள மத்தரும் ஒரு அசைவு வந்து மனம் மூலமாகவோ புத்தி மூலமாகவோ இருக்கக்கூடாது. அப்போ நான்ன்றதை கடந்துக்கிட்டே இருப்பீங்க. அது ஒரு க்ஷண கடப்பு இல்லை, ஒவ்வொரு 24 மணி நேரமும் அதில் மாறணும். எப்படி கூட்டுப்புழு வந்து ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறி சிறகடிச்சு பறக்குது, கூட்டுக்குள்ளே தானே அது புழுவாக இருந்தது. அந்த மாதிரி இங்கே சிக்கிக்கிச்சு நான் மூலமாக உடம்பில், உடம்பளவான நான்குள்ளே வந்து பெரிய எல்லையற்ற அறிவு வந்து மனமாக குறுகி சிக்கிக்கிச்சு. அதை விடுதலை பண்ணுறீங்க, நானே இல்லைன்னு உணர்றீங்க. அதுதான் வண்ணத்து பூச்சியாக நீங்கள் தெரியறது. உள்ளே தான் தெரிவீங்க. உள்ளு தான் உள் கடந்தால் அது சுரூபமே இறைவனே. இப்போ மிக மிக மெதுவாக 5 சுவாசங்கள் எடுத்துட்டு உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கிட்டு புற வெளிச்சத்திற்கு மிக மிக மெதுவாக கண்களை திறந்து இந்த உடம்பு கொண்ட விவகார மனத்திற்கு வாருங்கள். இப்போ நீங்கள் இருந்தது உங்களுடைய உண்மையான முகம், நம்மளுடைய சொரூப முகம். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து உணர்ச்சிகளாலேயும் எண்ணங்களாலேயும் டபால் டபால் நம்ம மாறி மாறி பழக்கம். டப்புன்னு அம்மா வயிற்றில் கன்சீவ் ஆகுது, அங்கே ஒரே உணர்ச்சி மயமாக இருக்குது, உடல் மயமாக குறுகி 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 அங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு பிறப்பில் தான் குரு வராரு. பொறுமா, எத்தனை கர்ப்பவாசம், எத்தனை பிறவிகள், ஞானம் கிடைக்கிறது லேஸ்பட்ட வேலை இல்லை, மீது எல்லாம் கிடைச்சோம் எல்லாம். மகாபாரதத்தில் பிறவியிலேருந்து தெரியாத தன்னை பெத்தவ யாருன்னு தெரியாத அந்த குந்தியே கர்ணனுக்கு கிடைச்சிட்டா. பொறுமா, சாபத்துக்கு முன்னாடி கிடைச்சிட்டா இல்லை, ஆனால் ஞானம் கிடைக்காது, பிறவி போயிட்டே இருக்கும். இதுதான் ஞானம், இதுதான் பேரறிவு, இதுதான் நம் சுரூபம், இதுதான் சகஜம், இதுதான் ட்ரூத்து, இதுதான் மோக்ஷம், இதுதான் என்லைட்டன்மெண்ட், இதுதான் ரியலைசேஷன். தன்னை எருது எல்லாம் ஒன்றே என்ன, ஆழ்ந்த உறக்கத்துக்கு நல்லா பரிச்சயமாகுதல். நீங்கள் காரியமாக யார் மாற போகிறானோ
நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்புறாமச்சுங்க, உணர்ச்சி மேலிட்டு உணர்ச்சி தானே பேசிடுது. அப்படிமே அவனையே வந்து நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா அவனை சுத்திகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து அவனுக்கு அதே வேகமோ அதே யதார்த்தமாக அவனுக்கு அங்கே போய் முடிச்சுட்டு வரணும்னு ஒரு வேலையே கூட இருந்ததுன்னா கூட இப்போ அதை நினைக்க கூட நினைக்காம நேராக ஆப்ரேட் பண்ணுவானா இல்லையா? புரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக பேருணர்வுலேருந்து ஆப்ரேட் பண்ணுவானா இல்லையா? பேச வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அது எப்படி இருக்கோ, பயோஸ்பியர்லேருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டான்ல, தன்னுடைய தனி மனத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டான்ல. அப்புறம் போகும்போதெல்லாம் கூட முன்னாடி பதறி நடக்குமா கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு செகண்ட் வந்து பைக் ஓட்டுறது, ஒரு செகண்ட் வந்து தவறி போகிறது, கவனம், எவ்வளோ டார்ச்சர். அந்த மாதிரி ஒரு ஜீவனே இல்லை உணர்ந்தா. அதில் போடு போடுன்னு போட்டிங்கன்னா பதட்டமே கிடையாது. அப்போ வந்து ஒரு சாத்தியக்கூறு கூட கிடைச்சிருக்காது. ஒரே வழி நீங்கள் பைக் எடுத்து உதைக்கணும், தபால் ஓடிடுவான், நான் கண்டுபிடிச்சேன், அதுக்கு முன்னாடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லு சொல்லு சொல்லுன்னு தோவிங்க. அதுக்குள்ளே 1000 இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது பிராரபத்த கர்மத்தில். இங்கே வந்து என்ன பதட்டமே இருக்காது, லட்சம் வழி தெரியும், வேற பண்ணணும், அங்கே போய் பார்க்கணும், பணம் கிடைக்கும், அவ்வளோதான். அது வந்து ஒரு ஸ்தூல நிகழ்வு, விதிக்கப்பட்டிருந்தால் நடக்கும்னு வேற தெரியும், பொருமா. அதுவும் பயோஸ்பியரில் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அவன் அங்கே இருக்கணுன்றது ஃபிக்ஸ்டு, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு பார்க்குறது, இன்றைக்கி தான் அது கிடைக்கப்படுற நாளாக இருக்கணும், எல்லாமே தெரியும். அதனால் ஒரு பதட்டம் இருக்காது. ஜீவனாக ஒருத்தன் உற்பத்தி ஆனாலே பதட்டம், ஜீவனாக ஒருத்தன் உற்பத்தி ஆகலைனாலே சுரூபமாக இருந்துக்கிட்டு தானாகவே அது சும்மா சித்து வேலை மாதிரி நடக்கும். போகிறோமா? சித்து வேலை தான், அதுக்கப்புறம் பரம்பொருள் தான் நீங்களாக இருக்கணும். சரியா? தெளிவாச்சா? நாளைக்கு சந்திப்போமா? நல்லது.